கிரகணங்களை பற்றிய மிக ஒரு தெளிவான ஒரு நிலையை எடுக்க போகிறோம் புரியுதுங்களா நம்ம ஜோதிடர்களுக்கு கிரகணங்களை பற்றிய ஒரு புரிந்துணர்வும் அதனால் ஏற்படக்கூடிய இம்பாக்ட்ஸ் என்னங்கிறதும் தெரியணும் என்ன காரணம்னா இந்த கிரகணங்கள் எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டும் சந்திரனை அடிப்படையாக கொண்டும் பூமியை அடிப்படையாக கொண்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு புரியுதுங்களா அப்போ நம்ம கிரகணம்னா என்ன அது எப்படி ஏற்படுகிறது என்ன விதமான மாற்றங்களை நிகழ்த்துகிறதுங்கிறத புரிஞ்சாதான் நம்ம சயின்டிஃபிக்கலாக எப்படி ஒரு விஷயம் வேலை செய்துன்றது புரியும் அப்போ இந்த கிரகணம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் பூமி இவை மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் கிரகணங்கள் எதே சூரியன் சந்திரன் பூமி அல்லது சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் நம்ம கிரகங்கள்னு சொ கிரகணங்கள்னு சொல்றோம் கிரகங்கள் இல்லை கிரகணங்கள் புரிதா எல்லாருமே பார்ப்போம் இன்னைக்கு சந்திர கிரகணமா நாளைக்கு சூரிய கிரகணமா இல்லை இன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கிறதுனால இவங்க வெளி இவங்க உள்ள போகக்கூடாது உணவு உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான நுட்பங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வகுத்திருக்கிறார்கள் வகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அப்போது இதில் இந்த கிரகணங்கள் ஏற்படுறதுக்கு யார் யார் உள்ள வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமி இதோடு மட்டுமல்லாமல் நம்ம என்ன பண்ணது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு யாரை சுற்றி வருகிறது சூரியனையும் சுற்றி வருகிறதுன்னு பார்த்துருக்கோம் கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுன்றத பார்த்துருக்குறோம் அதே மாதிரி சந்திரன் என்ன பண்ணது சந்திரன் என்ன பண்ணது சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு யாரை சுற்றி வருகிறது பூமியை சுற்றி வருகிறது புரியுதுங்களா அப்போ பூமியும் ஒரு கிரகம்தான் அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு யாரை சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வருகிறது எது வழியாக சுற்றி வருது அதுக்குன்னு ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கிறது அதுக்குன்னு என்ன இருக்குது ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்குது அந்த பாதை வழியாக சுற்றி வருது அதே மாதிரி சந்திரனும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு பூமியை சுற்றி வருகிறது அப்போ என்ன இருக்கு அதை சுற்றி வருவதற்கு ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கிறது இந்த சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் இந்த பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும் கட் ஆகும் இன்டர்செக்ட் ஆகும் அந்த புள்ளிகளுக்கு நோட்ஸ்னு பேர் ஆங்கிலத்தில் என்ன பேரு நோட்ஸ் என்ஓ டிஇஎஸ் வெட்டுப்புள்ளிகள்னு பேர் இருக்கு இந்த வெட்டுப்புள்ளிகள் மிக மிக முக்கியமானது இந்த வெட்டுப்புள்ளிகள் மிக மிக முக்கியமானது நீங்கள் புரிந்து கொள்ள ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம் ஒரு கிரகணம் சூரியன் சந்திரன் பூமி வேணும்னு சொன்னோம் அதோடு மட்டும் இல்லாம இந்த இரண்டு வெட்டுப்புள்ளிகளும் வேணும் புரியுதுங்களா அந்த வெட்டுப்புள்ளிகள் வழியாக டிராவல் பண்ணும்போது தான் கிரகணங்கள் ஏற்படும் இப்ப உதாரணமா ஒரு பேஸ் என்ன அடிப்படையான விஷயம் என்ன கிரகணங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமி இவை மூன்றுமே ஒரே நேர்கொட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுவது கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் சந்திரன் பூமி அல்லது சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றுமே ஒரே நேர்கொட்டில் இருந்தால் கிரகணம் ஏற்படும்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இதெல்லாம் சந்தேகம் இருக்கா இல்லை ஆனால் எல்லா நேரங்களிலுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய காலகட்டங்களிலும் பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய காலகட்டங்களிலும் நிறைய இடங்களில் என்னவா இருக்குது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா பூமியும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்துட்டாலே சூரியன் ஆட்டோமேட்டிக்கலி நேர்கோட்டுக்கு வந்துடுவார் ஏன்னா சூரியனா மையமாக இருக்கார் எந்த ரேடியஸில் ட்ராவல் பண்ணாலும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாயிட்டாங்கனாலே சூரியன் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி லை ஒரே லைனா வந்துருவாங்க புரியுதுங்களா அப்ப அப்ப எல்லாம் கிரகணம் ஏற்படுவோம் இல்லை இதில் முக்கியமான ஒரு நகசியம் என்ன அப்படின்னா பூமி சந்திரன் இவைகள் இந்த வெட்டுப்புள்ளிகள் வழியாக பயணிக்கும் பொழுது புரியுதுங்களா எந்த வெட்டுப்புள்ளிகள் சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையினுடைய அந்த சுற்றுவட்ட பாதையும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த வெட்டுப்புள்ளிகள் அதன் வழியாக வரும்போது ஒரே நேர்கொட்டில் இருந்தால்தான் கிரகணங்கள் ஏற்படுகிறது சரி அப்படி எப்படி சார் அந்த ஏன் அந்த பவர்ஃபுல் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டுப்புள்ளிகள் மிக அதீதமான பவர்ஃபுல்லான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது அந்த வெட்டுப்புள்ளிகள் ஏன்னா ஒரு சந்திரன்ற கிரகத்தை தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து பிடிச்சி அப்படியே அந்த ஒரு இம்மி அசகு பிசகாம ஒரே மாதிரி சுத்த வைக்குதுன்னா அந்த சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய சுற்று வட்டப்பாதையினுடைய வலிமை எவ்வளோ இருக்கும் காந்தப்புல வலிமை ஈர்ப்பு விசை எவ்வளோ அற்புதமானதாக இருக்கும் அதே போல் இந்த பூமியை இழுத்து பிடிச்சி ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி கூட விலகாம அதே சுற்றுவட்ட பாதையில் சுத்த வச்சுகிட்ருக்குன்னா இந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசை எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும் புரியுதா இல்லையா அப்போ பூமியை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சுற்றுவட்ட பாதை சுற்றுவட்ட பாதையில் தாரோடு போட்டிருக்காங்களா அது கிடையாது அது ஒரு புல விசை ஈர்ப்பு விசை அதை விட்டு வெளியவும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு விசையின் காரணமாக சூரியனை மையமாக கொண்டு பூமி தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அதே போல் சந்திரனும் பூமியை மையமாக கொண்டு அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக அது சுற்றுவட்டக்கூடிய பாதையில் உள்ளவோ வெளியவோ துளியும் மாறாமல் ஒரே சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது அப்போது சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையினுடைய காந்தப்புலம் வேறு அதே போல் பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையினுடைய காந்தப்புலம் வேறு விதமானது அந்த ரெண்டு காந்தப்புலங்களும் வெட்டி கொள்ளக்கூடிய பகுதி தான் நோட்ஸ் வெட்டுப்புள்ளிகள்னு சொல்கிறோம் அப்போ இரண்டு வேறு விதமான காந்தப்புலங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது இன்டர்செக்ட் ஆகும் பொழுது அதீதமான சக்தியும் பெரிய ஒரு சக்தி எனர்ஜி டிரான்ஸ்மிட்டேஷனும் அந்த இடத்தில் ஏற்படுகிறது அப்போ இந்த வெட்டுப்புள்ளிகள் மிக மிக முக்கியமானது அந்த வெட்டுப்புள்ளிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ராகு கேதுன்னு சொல்கிறோம் புரியிறதா இப்போ புரியுதா ராகு கேதுன்னு சொல்கிறோம் இப்போ ஒரு கிரகணம் ஏற்படுவதற்கு சூரியன் பூமி சந்திரன் மட்டும் முக்கியம் ராகு சூரியன் சந்திரன் பூமி கேது இந்த ஐந்து நிலைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் ஐந்து நிலைகளும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால்தான் கிரகணங்கள் ஏற்படும் அதாவது சூரியன் சந்திரன் இந்த நிலைகளிலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் மிக துல்லியமாக என்ன ஆகுது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது மறைக்கிறது இதை தான் முன்னாடியே சொல்லுவாங்க ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப அந்த ராகுவோடு இணையும் பொழுது சூரியன் இணைந்து நிற்கும் பொழுது ஏற்படுகிற சூரிய கிரகணம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் இந்த சூரியன் கேதுவோடு இணைந்திருக்கும் பொழுது ஏற்படுகிற கிரகணம் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கும் பொழுது ஏற்படுகிற கிரகணம் ஏற்படுகிற சந்திர கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் இந்த சந்திரன் கேது இணைவு பெற்றிருக்கும் பொழுது ஏற்படுகிற கிரகணம் என்பது கேது கிரகத்த கிரகஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதா அப்போ ஒரு கிரகணம் ஏற்படுவதற்கு என்னென்ன வேணும் ஐந்து விதமான நிலைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ராகு சூரியன் சந்திரன் பூமி கேது இது ஒரு வரிசை இன்னொரு வரிசையை சொல்லலாம் ராகு சூரியன் சந்திரன் பூமி கேது இந்த சந்திரனும் பூமியை மட்டும்தான் அடையும் புரியுதா புரியலையா புரியுதா சந்திரனும் பூமியும் இடம் மாறலாம் அதாவது வரிசை கிரகமாக பாருங்கள் முதல்ல ராகு சூரியன் பூமி சந்திரன் கேது புரியுதுங்களா புரியுதா புரியலையா இது சந்திர கிரகணம் அதே சிஸ்டம் பாருங்க ராகு சூரியன் சந்திரன் பூமி கேது இது சூரிய கிரகணம் இப்போ என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சி சந்திரனும் இடம் மாறுகிறது எதையோ ஒன்னு மறைக்குது எதை மறைக்குதுன்னா வேற ஒண்ணும் இல்லை சூரியனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைய நிடமிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றையை பூமி மறைச்சிட்டு சந்திரனுக்கு போகாம தடுத்தா சந்திர கிரகணம் அதே சூரியனுமிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றைய சந்திரன் மறைச்சிக்கிட்டு பூமிக்கு வராமல் பண்ணுனா அது சூரிய கிரகணம் இவ்வளவுதான் மேட்ரு புரியுதா புரியலையா சந்திரனுக்கு ஒளி போகலைன்னா நடுவில் யார் இருப்பா பூமி இருக்கும் புரியுதுங்களா அப்ப ஏற்படுவது பேர் சந்திர கிரகணம் சூரியன் பூமிக்கு தெரியாம மறையுதுன்னா நடுவில் யார் இருப்பா சந்திரன் இருப்பார் அது சூரிய கிரகணம் இதுதான் கான்செப்ட் புரியுதா இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காணொலியில் பாருங்கள் இன்றைக்கி சூரிய கிரகணம் அப்படிங்கிறத என்னங்கிறத பார்க்க போகிறோம் சூரிய கிரகணம் என்னென்ன மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுங்கிறத பாருங்கள் இப்போ பாருங்கள் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது பூமி எங்கே இருக்குது அந்த எண்டில் இருக்குது சூரியன் எங்கே இருக்கு இந்த எண்டில் இருக்குது சூரியனை மறைப்பது யார் சூரியனை மறைப்பது யார் சந்திரன் சூரியனை மறைக்கிறது யாரு அதனால இது பேர் என்னது சூரிய கிரகணம் சூரியனுடைய ஒளிக்கற்றை பூமியின் மீது விழாமல் மறைப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு இந்த சந்திரன் சரி சார் இதில் ராகுவும் கேதுவும் என்ன எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுக்கு முன்னாடி ஒரு வெட்டுப்புள்ளி இருக்குது பாருங்க அது ராகுவாகவோ கேதுவாகவோ இருக்கலாம் புரியுதா அதே மாதிரி பூமிக்கு பக்கத்தில் ஒரு வெட்டுப்புள்ளி இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்து பூமி 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 கடைசியில் அந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அது கேதுவாக இருக்கலாம் இந்த ரெண்டு வெட்டுப்புள்ளிகளும் ராகுவாகவோ கேதுவாகவோ இருக்கலாம் இதுதான் முக்கியமான வெட்டுப்புள்ளிகள் புரியுதுங்களா இந்த வெட்டுப்புள்ளிகள் சரியா இருக்கும்போது மட்டும்தான் கிரகணங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த வெட்டுப்புள்ளிகள் வழியாகத்தான் சூரிய ஒளி பூமிக்கும் இல்லை சந்திரனுடைய ஒளி பூமிக்கும் அல்லது சூரிய ஒளி சந்திரனுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அப்போ இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் பூமி நடுவில் சந்திரன் சூரியனுடைய ஒளிக்கற்றையை பூமிக்கு வராமல் மறைக்குது எப்படி மறைக்க முடியும் அந்த வெட்டுப்புள்ளிகள் வழியாக ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த ஒளியானது குவியத்தை ஏற்படுத்துகிறது அந்த குவியத்தின் வழியாகத்தான் பூமிக்கு வருகிறது சூரிய ஒளி கரெக்டா சந்திரன் அந்த குவியத்தில் பயணிக்கும் வெட்டு புள்ளியில் பயணிக்கும் பொழுது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒளி முற்றிலுமாக மறைக்கப்படும் சூரியனும் வரக்கூடிய ஒளி ஒளியானது ஒலிக்கற்றையானது முற்றிலுமாக என்ன ஆகும் மறைக்கப்படுகிறது அவ்வாறு மறைக்கப்படுவதால் சூரியன்ல ஒரு மறைவு ஏற்படுகிறது சூரிய ஒளிக்கற்றை சுத்தமாக மறைகிறது அதனால் நம்மளுக்கு என்ன தெரிகிறது சூரிய கிரகணமாக அது தோற்றம் அளிக்கிறது புரியுதுங்களா சரி சூரிய கிரகணம் ஏற்படணும்னா அது எப்படி ஏற்படணும் இரவுல ஏற்படுமா பகல்ல ஏற்படுமா இரவு ஏற்படுமா பகல்ல ஏற்படுமா சூரிய கிரகணம் பகல்ல தான் ஏற்படும் பகல்ல ஏற்படும் போது தான் சூரியனோட ஒளி பூமிக்கு வர முடியாத அளவிற்கு தடுப்பதை நம்மால் வெற்றுக்கண்களால் பார்க்க முடியும் புரியுதுங்களா சரி நம்மளுக்கு இரவாக இருக்கும்போது ஒரு சில இடங்களில் பகல் இருக்கும் இல்லையா ஆமாவா இல்லையா அப்போது கிரகணம் ஏற்படுமானால் ஏற்படும் ஆனால் அப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம நாட்டுக்கு தெரியாது அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா கிரகணங்கள் இந்தியாவிற்கு தெரியாது ஏன்னா சூரிய கிரகணம் பகலில் ஏற்படுவது ஆனால் இரவு நேரத்தில் நமக்கு இரவா இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு என்னவாக இருக்கும் பகலாக இருக்கும் அந்த சூரிய கிரகணம் யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது நமக்கு பகலாக இல்லை இரவாக இருந்தது அதனால நமக்கு தெரியாது புரியுதுங்களா அப்போ இதை புரிஞ்சுக்கணும் எந்த ஊரில் சூரிய கிரகணம் நடக்கும்போது பகலாக இருக்கிறதோ அந்த நாடுகளிலெல்லாம் அந்த இடங்களிலெல்லாம் சூரிய கிரகணம் தெரியும் எந்த நாட்டில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது இரவா இருக்கிறதோ அந்த நாட்டில் தெரியாது அபியஸ்லி அதானே கரெக்டு இதை புரிந்து கொள்ளப்படும் இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறாங்க இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் இந்தியாவில் தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே போல் சூரிய கிரகணம் எப்பொழுதுமே எப்போ ஏற்படும் அம்மாவாசை காலங்களில் ஏற்படும் எப்போ ஏற்படும் அம்மாவாசை காலங்களில் தான் சூரிய கிரகணம் ஏற்படும் அம்மாவாசையால் எப்படி சார் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ராகு வந்து எங்கே இருக்கார் மீனத்தில் இருக்கார் ராகு எங்கே இருக்காரு மீனத்தில் இருக்கார் இதுக்கு முன்னாடி இருந்தார் இப்போ இப்போ சாரி இப்போ ராகு மீனத்தில் தான் இருக்கார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சூரியன் எங்கே இருந்தார் மீனத்தில் தான் இருந்தார் சூரியன் எங்கே இருந்தார் மீனத்தில் தான் இருந்தார் அப்படி தானே கேது எங்கே இருந்துச்சு அதுக்கு ஏழாம் இடமான கண்ணியில் இருக்குது அப்போ ராகு சூரியன் கேது இவங்க எல்லாம் கொயன்சேஷன் ஆயிட்டாங்க இப்போ யார் அந்த ஒரு நேர்கோட்டுக்கு யார் வரணும் சந்திரன் டெஃபினட்டாக சீக்கிரமே வந்துடும் புரியுதுங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே வருது சந்திரன் மீனராசிக்கு போகும்போது அதுலேயே ராகு இருக்காங்க சூரியன் இருக்காங்க சந்திரன் இருக்காங்க அதுக்கு நேர் ஏழு ஏழாவது வீட்டில் யார் இருக்காங்க கேதுர் ஏழாவது வீடுங்கிறது எப்போவுமே நூற்றி எண்பது பாகைகளை கொண்டது நூற்றி எண்பது டிகிரியை கொண்டது ஏழாவது வீடு நூற்றி எண்பது பாகைகளை கொண்டது ஏழாவது வீடு அப்ப சூரியனும் அதுல ஏற்கனவே ராகு இருக்கு அதுல சூரியன் இருக்கு அதுல சந்திரனும் போய் சேரும்போது அதுவும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடுது அதுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு அந்த காலகட்டத்தில் ஏற்படுவது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் புரியுதுங்களா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே நேர்கொட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுவது சூரிய கிரகணம் சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில் ஒரே பாகையில் ஒரே நேர்கொட்டில் இருந்தால் அன்றுதான் தான் அமாவாசை ஏற்படுகிறது புரிதா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே நேர்கொட்டில் இருக்கக்கூடிய அதாவது முன்ன பின்ன இருக்கக்கூடிய பாகைகளில் மாறும் பொழுது ஒரு பத்து பன்னெண்டு பாகைகள் மாறும் பொழுது என்ன ஏற்படுகிறது நேர்பில போகும்போதே அம்மாவாசை ஏற்பட்டு விடுகிறது அப்போ இதில் என்ன புரியுது சூரியனும் சந்திரனும் எப்போ சேருவாங்க அம்மாவாசையில் சேருவார்கள் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் எப்போ இருப்பாங்க அம்மாவாசை அன்னைக்கு இருப்பாங்க அதே இப்போ மீனத்தில் சூரியன் இருக்கும்போது அம்மாவாசை ஏற்படணும்னு அங்கே யார் வரணும் சந்திரன் வரணும் மீனத்தில் ஆல்ரெடி யார் இருக்கா சூரியன் இருக்காங்க சூரியன் மீனத்தில் இருந்தா கண்ணியில் யார் இருப்பா கேது இருப்பாங்க அப்போ ஆல்ரெடி சூரியன் மீனத்தில் இருக்காரு பங்குனி மாதத்தில் ஆக ராகு ஏற்கனவே அங்கே இருக்கார் இந்த பங்குனி மாதத்தில் சந்திரன் வேகமாக நகர்ந்து இங்கே போயிடுவார் மீனத்துக்கு போயிடுவார் ஆல்ரெடி ஏழு கே கண்ணியில் யார் இருக்கா கேது இருக்காங்க அப்போ இன்வை எல்லாமே ஒரே நட்சத்திரத்தினுடைய அந்த பகுதிக்குள்ளே பயணிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டு விடுகிறது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது புரியுதா அப்போது இப்போ இந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அதே நட்சத்திரத்திலும் சூரியனும் அதே நட்சத்திரத்தில் பயணித்து சந்திரனும் அதே நட்சத்திரத்தில் பயணித்து அதுக்கு நூற்றி எண்பது டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதுல கேதுவும் பயணிக்கும் பொழுது தான் என்ன ஏற்படும் சூரிய கிரகணம் ஏற்படும் ஆனால் இப்போ கடந்த நிலைகளில் முன்னாடி ஒரு சூரிய சந்திர சந்திரகிரகணும் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது வேற நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது வேற நட்சத்திரம் அப்ப மூணுமே என்ன ஆகாது ஒரே நேர்கோட்டில் இல்லாத நிலை ஆகையினால என்ன இல்லை அது சரியான கிரகணங்கள் இல்லை அதனாலதான் பஞ்சாங்கத்தில் வழங்கப்படவில்லை புரியுதா எல்லாம் ஒரே முன்ன பின்ன ஒரு ஆறு ஆறு டிகிரிக்குள்ள வரணும் அதுதான் ஒரே நேர்கோடுன்னு சொல்றது புரியுதுங்களா இந்த நிலையை புரிஞ்சுங்க அப்ப அமாவாசை எப்ப ஏற்படும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரு பனிரெண்டு பாகைக்குள்ள நகரும் பொழுது ஏற்படுறது தான் அம்மாவாசை அப்போ ராகு எங்கே இருக்கணும் ஒரு பனிரெண்டு பாகைக்குள்ள இருக்கணும் சராசரியாக ஒரு நட்சத்திரத்தில் அதனால தான் நான் சொன்னேன் ஒரே நட்சத்திரத்தில் சூரியனும் ராகுவும் சந்திரனும் பயணிக்கும் பொழுது டெஃபரெண்டாக நூற்றி எண்பது டிகிரியில் கேது பயணிப்பார் அந்த நேரத்தில் தான் கிரகணங்கள் ஏற்பட முடியும் அதை தான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்கிறோம் சூரிய கிரகணம் எப்போ ஏற்படும் எந்த ஏற்படும் அமாவாசை காலங்களில் ஏற்படும் புரியுதா சந்திர கிரகணம் எப்படி சார் ஏற்படுகிறது சந்திரன் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ல பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்திற்கான ஒரு படம் தான் சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒளிக்கட்டை யார் மறைக்கிறா சந்திரன் மறைக்கிறார் நடுவுல இருக்கக்கூடிய சந்திரன் மறைக்கிற கரெக்டாக பாருங்கள் அந்த வெட்டி புள்ளிகள் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகும் மேலே இந்த சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையும் சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையும் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள் மேலேயும் கீழேயும் அதுதான் நோட்ஸ் அப்படின்றது ராகுவும் கேதுவும் அதுதான் புரியுதுங்களா அப்போ அந்த நிலையில் சந்திரன் அந்த ரெண்டுக்கு நடுவில் நகரும் பொழுது என்ன ஆகுது ஆக்சுவலி அதன் வழியாக வர சூரிய சூரியனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது முழுமையாக சந்திரனால் மறைக்கப்படுகிறது புரியுதுங்களா அது நேராக பூமியை போய் ஒளிக்கற்ற இந்த சூரியனுடைய ஒளிக்கற்ற டைரெக்டாக பூமியை போய் அடையாமல் மறைக்கிறது யார் சந்திரன் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சூரிய கிரகணம்னு சொல்கிறோம் புரியுதுங்களா அடுத்த காணொலியை பாருங்கள் அடுத்து சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ சூரியன் இருக்காரு இந்த கார்னரில் நடுவில் யார் இருக்கா பூமி இருக்குது சந்திரன் என்ன ஆயிடுச்சு கடைசிக்கு போயிடுச்சு சந்திரன் எங்கே போயிடுச்சு கடைசிக்கு போயிடுச்சு அப்போ சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது முதல்ல சந்திரன் நடுவில் இருந்துச்சு இப்ப நடுவில் இருக்கிறது யாரு பூமி நடுவில் இருக்கு புரியுதா சந்திரன் நடுவில் இருந்தா சூரிய கிரகணம் பூமி நடுவில் இருந்தா சந்திர கிரகணம் சிம்பிள் அதே போல இன்னும் ரெண்டு பேர் யார் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ராகுவும் கேதுவும் அதாவது இந்த சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையும் பூமியினுடைய சுற்று வட்ட பாதையும் வெட்டுக்கொள்ளுகிற வெட்டுப்புள்ளிகளுக்கு நடுவில் வரும்போது தான் இந்த கிரகணங்கள் ஏற்படும் தான் அந்த ஒளி அந்த வெட்டுப்புள்ளிகள் வழியாக பாயும் கரெக்டாக அந்த வெட்டுப்புள்ளியில் போய் கரெக்டாக போய் இந்த சூரியனோ பூமியோ மேட்ச் ஆகும்போது ஒளி வராது வெளியே புரிகிறதா இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச அடுத்த சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கு அடுத்தபடியாக பூமி நடுவில் இருக்கிறதுனால பூமி அந்த வெட்டுப்புள்ளிகள் வழியாக பயணிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூ சந்திரன் என்ன ஆயிரும் டோட்டலாக மறைக்கப்படும் அந்த சந்திரனுக்கு இந்த சூரிய ஒளி போகிறது என்ன ஆயிரும் டோட்டலாக மறைஞ்சிரும் அப்போது இந்த சூரிய ஒளி சந்திரனில் படுறதுனால அது பிரதிபலிப்பை ஏற்படுத்த முடியாது சந்திரன் அப்படியே பிளாக் அவுட் ஆகும் இதில் புரியுதா இப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகமானது எப்போ வெளிச்சமாக தெரியும் எப்போ மா நம்மளுக்கு சக்திகளை ஒலிக்கற்றைகளை வெளிப்படுத்த முடியும் மற்ற கிரகங்களிலிருந்தும் நட்சத்திரத்திலிருந்தும் வரக்கூடிய ஒலிக்கற்றை தம் மீது விழும் பொழுது தான் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி அது பிரதிபலிக்க முடியும் அது பிரதிபலிக்கும் போது தான் அந்த கிரகத்தையே நீங்கள் பார்க்க முடியும் புரியுதா அப்போ கிரகங்கள் என்ன பண்ணது தன்னிடமிருந்து வரக்கூடிய மற்ற கிரகங்களிலிருந்தும் நட்சத்திரம் இருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றையை தன்னகத்தை வாங்கி எங்கே அனுப்புது மற்ற இடங்களுக்கும் பூமிக்கும் அனுப்புகிறது அப்படி போது தான் அந்த கிரகணத்தை அந்த கிரகத்தையே நம்மால் பார்க்க முடிகிறது புரியுதுங்களா இப்போ கிரகங்களினுடைய இயக்கத்தின் மூலமாக சந்திரனுடைய இயக்கமோ அல்லது பூமியினுடைய சுற்றுவட்டத்தின் காரணமாக சூரிய ஒளி அந்த இடத்தை சென்றடையாமல் மறைக்கப்பட்டால் அது கிரகணம் அதுக்கு யார் வேணும்னா ரெண்டு பேர் உதவி பண்ணணும் ஒருத்தர் ராகு இன்னொருத்தர் கேது இப்போ சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ பாருங்க சூரியன் எங்கே இருக்கார் நடுவில் இருக்கார் மீனத்துக்கு யார் வர்றா பூமி வந்துடுது பூமி என்ன சூரியன் தானே பூமி சென்ட்ராக இருக்கார் சூரியன் சென்டராக இருக்கார் சூரியனுக்கு அடுத்து யார் இருக்குது பூமி வந்துருச்சு ஆல்ரெடி ராகு என்ன இருக்குது மீனத்திலே இருக்குது இந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஏழாம் இடமான கண்ணிக்கு போயிடுது கண்ணியில் ஆல்ரெடி யார் இருக்கா கேது இருக்கார் புரியுதா அப்போது இந்த சூரியன் பூமி சந்திரன் கேது இந்த பக்கம் ராகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சூரிய ஒளியானது சந்திரனுக்கு செல்லாமல் மறைக்கிறது யார் இந்த பூமி எப்படி சார் பூமி வந்து சூரியனோட ஒளிக்கற்றையை மறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நோட்ஸில் வழியாக பயணிக்கும் பொழுது அந்த ஒளிக்கற்றையானது மறைக்கப்படுகிறது அப்படி மறைக்கப்படும் பொழுது சந்திரனுக்கு செல்லக்கூடிய சூரிய ஒளிக்கற்றையானது டோட்டலாக பிளாக் ஆஃப் ஆகிடுது அதனால தான் சந்திர கிரகணத்தன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் சந்திரனில் ஒரு மறைவு ஏற்படுவதை பார்க்குறோம் இது கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் ஏன் கேதுகிட்ட கேது கிரகத்துக்கிட்ட சந்திரன் போகிறதுனால அங்கே என்ன ஏற்படுது கிரகணம் ஏற்படுது அது கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் புரியுதா புரியலையா எப்போவுமே சந்திர கிரகணம் எப்போ ஏற்படும் பௌர்ணமி அன்று தான் ஏற்படும் பௌர்ணமி தான் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கும் அதோட சேர்ந்து ராகுவும் கேதுவும் இன்டர்செக்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகிடும் அது கிரகணமாக மாறுகிறது பௌர்ணமி காலங்களில் ஏற்படுவது சந்திர கிரகணம் அமாவாசை காலங்களில் ஏற்படுவது சூரிய கிரகணம் இந்த கிரகணங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது ராகு கேதுக்கள் அப்போ இந்த காலங்களில் முழுக்க முழுக்க பூமியில் வந்து விழுகிற சூரியனுடைய ஒளிக்கற்றையானது சந்திரனுடைய ஒளிக்கற்றையானது ராகு கேதுங்கிற புள்ளிகளுக்கு வழியாகத்தான் பூமிக்கு வருகிறது வேற வழியே கிடையாது சந்திர கிரகணத்தின் போது சந்திரனிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ராகு கேது வழியாக வருது சூரிய கிரகணத்தின் போது சூரியனிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை முழுக்க எதுவரது ராகு கேது வழியாக வருது அப்ப அந்த வெட்டு புள்ளிகள் வழியாகத்தான் இந்த ஒளிக்கற்றைகள் பூமியை வந்து அடைகிறது அதனால தான் அந்த அந்த கதிர்களில் தேவையற்ற பின்னடைவை கொடுக்கக்கூடிய அதீதமான தீட்சணத்தை கொண்ட பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய நிறைய கெட்ட கதிர்வீச்சுக்கள் இருக்குது அந்த கதிர்வீச்சுக்கள் மனித சமுதாயத்தையும் பாதிக்கிறது கிரகங்கள் பறவைகள் தாவரங்கள் எல்லாத்தையும் பாதிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரகணங்கள் ஏற்படுவதற்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த மரங்கள்லாம் வாட ஆரம்பிச்சிடுமா அப்படியே அந்த அந்த கிரகணம் முடிஞ்சு மூன்று நாள் கழிச்சு தான் திருப்பி அது பழைய நிலைமைக்கே வருமா உயிரற்ற அந்த ஓர் உயிர் உள்ள தாவரத்திற்கே நிலைமை இதுதான் கிரகணங்கள் குரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா குரூனை அப்படியே பேசாம ஆட்டம் போடாமல் எப்பவுமே வாழ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல குரங்குகள்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்யாம அப்படியே அடங்கி உடங்கி ஒரே இடத்துல இருக்குமோ கிரகணம்னு யாரும் சொல்ல போகிறதில்ல அப்போ அந்த கிரக பாதிப்புகள் அவைகள்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ்றதுனால அந்த பாதிப்புகளை அவைகள் உணர முடிகிறது நம்மளாம் இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதுனால அதை பற்றி நாம் உணர முடிவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அடுத்த காணொளி பாருங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் இந்த இதில் பாருங்கள் இப்போ சூரியனமிருந்து இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை நேராக எங்கே போகுது பூமிக்கு போகுது புரியுதுங்களா பூமிக்கு அடுத்து சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் முழுமையாக சூரியனுடைய ஒளிக்கற்றையிலிருந்து மறைக்கப்படுகிறது அதே போல் கீழே உள்ளது பாருங்கள் சூரியனுடைய கிரகணம் சூரியனிருந்து வரக்கூடிய ஒளி கற்றி பூமிக்கு போகாமல் நடுவில் தடுக்கிறது யார் சந்திரன் தடுக்கிறதுனால இது சூரிய கிரகணமாக உருவெடுக்கிறது இதுக்கு பின்னாடி பக்கம் ரெண்டு நோட்ஸ் இருக்குது அதுதான் மிக முக்கியம் அவை தான் ராகு கேது இதனால தான் என்ன பண்ணுவாங்க இந்த ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் முழுங்கிருச்சு பாம்பு முழுங்கிருச்சும்பாங்க அன்றைக்கி நல்லது ஏன்னா விஷமான நிலை அந்த காலத்தில் நம்ம பெரிய பகுத்தறிவாளிகள் இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்க என்ன நிலைகள் ஏற்படுகிறதுங்கிறத பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த விஷப்பொழுதுங்கிறதையும் இந்த காலத்தில் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் யார் சொல்கிறா இதை ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க இந்த ராகுவினுடைய கிரகணம் ஏற்படும் பொழுது ராகு சூரியனை முழுங்கிருச்சு இல்லை சந்திரனை முழுங்கிருச்சுன்னு கேது வழியாக கிரகணங்கள் ஏற்படும் பொழுது கேதுவ கேது யாரை முழுங்கிருச்சு கேதுங்கிற பாம்பு சூரியனின் சந்திரனையும் முழுங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது எதுக்காக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் வெளிவிடப்படுகிற ஒளிக்கற்றையானது பின்னடைவுகளை பிரச்சனைகளை உடல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒலிக்கட்டைகளாக இருக்குது இதுக்கு காரணம் அந்த நேரத்தில் ராகுன்ற வெட்டுப்புள்ளி வழியாகவோ அல்லது கேதுன்ற வெட்டுப்புள்ளி வழியாகவோ இந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றை பூமியை வந்தடைகிறது அதனால தான் இவ்வளவு மோசமான விசக்கதிர்களாக அமைந்திருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ அப்போது இந்த கிரகண காலங்களில் உணவுகள் என்ன ஆகும் சீக்கிரமே கெட்டு போயிடும் அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது குழந்தைகள் கர்ப்ப கர்ப்பிணி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் சின்ன சின்ன தளிர்கள் சின்ன சின்ன தாவரங்கள் அவையெல்லாம் ரொம்ப என்ன ஆகிடும் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது உணவு உண்ணக்கூடாது அதே மாதிரி கிரகணத்துக்கு முன்னாடியே சமைச்ச சாப்பாடு கிரகணத்தை தாண்டி வரும்போது அந்த ஒளிக்கற்றை அந்த கிரகணத்தில் ஏற்படுகிற ஒளிக்கற்றையானது அந்த உணவில் விசத்தன்மையை ஏற்படுத்தும் அதை சாப்பிடும்போது தேவையற்ற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுங்கிறதுனால தான் கிரகணத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு சமைச்சதெல்லாம் சரி பண்ணி தூக்கி போட்டுட்டு திரும்பவும் என்ன பண்ணுவோம் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி புதுசாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கோவில்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வான்வெளியிலிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே ஈர்த்து அதை வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் ரைஸாக மாற்றி அந்த டவர்ஸ் அதனால தான் பெரிய கோபுரங்கள் இருக்கும் கோபுரங்கள் வழியாக வளர்க்குரிய அந்த பிரபஞ்ச சக்தியானது அதிக செறிவூட்டப்பட்டு நேராக அந்த சிலைகளுக்குள்ளே போகுது சிலைகள் அவற்றை உள்வாங்கி என்ன பண்ணுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவிடுகிறது அந்த மாதிரி வெளிவிடக்கூடிய அந்த கிரகங்களுடைய தன்மையை பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம உடல் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட முடியும் புரியுதுங்களா இல்லைன்னா நம்ம உடல் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக நல்லதை எடுத்துக்கொள்ள முடியாது புரியுதுங்களா அந்த காலகட்டத்தில் கிரகண காலங்களின் போது வரக்கூடிய பிரபஞ்ச சக்தியில் ஏற்படக்கூடிய பின்னடைவான கதிர்களையும் அந்த கோபுரம் ஈர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கே வழங்கும் அந்த இறைவனுக்கு வழங்கும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் அதீதமான பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த நேரத்தில் கிரகத்தினுடைய சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளிக்கற்றையானது இன்னும் விஷத்தன்மை வாய்ந்ததாக பாதிப்படைந்ததாக எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கும் புரியுதுங்களா அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிரகணத்துக்கு முன்னாடியே அந்த சிலை என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஃபுல்லாக அந்த என்ன பண்ணுறது அபிஷேகமெல்லாம் பண்ணி அந்த நான் இதை மூடிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க கிரகணம் முடிஞ்ச பின்னாடி அதை திறந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க அதை அபிஷேகமெல்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி கோவிலெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைகள் குணாஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு தான் பொது சேவைக்கு திறந்து விடுவாங்க முன்ன காலத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னாடி கோவில்களை அடைச்சி அந்த கிரகணம் முடிஞ்சு மூணு நாளைக்கு அப்புறம் மொத்தம் ஆறு நாட்கள் ஏழு நாட்களுக்கு என்ன ஆகும் கோவில்கள் திறக்காது ஆனால் இன்றைக்கி அவசர கதியில் இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கும் வருமானம் போயிடுது வேலை செய்கிற ஐயர்களுக்கும் வருமானம் போயிடுது இங்கே மனுஷனுக்கும் என்ன பண்ணுறது அவன் பண்ணுற பாவத்தை தீர்க்கறதுக்கு வழி இல்லாமல் போயிடுது ஆகையினால் ஒரு நாள் மட்டும் அதில் ரெண்டு மூணு மணி நேரம் மூடி திறந்துடுறாங்க இது ஆகம விதிப்படி சரி கிடையாது புரியுதுங்களா அப்போ இவையெல்லாம் நாம் புரிந்து கொடு அதற்கு சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க ஆனால் அதை சயின்ஸை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் வரக்கூடிய நிலைப்பாடு தான் இதுவாக இருக்கிறது புரியுதுங்களா அப்போ சூரிய கிரகணம் சந்திர சந்திரகிரகணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராகுவும் கேதுவும் மிக முக்கியமானவர்கள் இந்த கிரகணங்கள் ஏற்படுறதில்ல இவையெல்லாம் ஒரே நேர்கொட்டில் வரும்போது தான் ஏற்படும் சூரிய கிரகணம் அமாவாசை காலங்களிலும் சந்திர கிரகணம் பௌர்ணமி காலங்களிலும் ஏற்படுகிறது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த காலங்களில் வரக்கூடிய நம்ம எல்லோரும் வெளியே வரக்கூடாது மாசமாக இருக்கவங்க வெளியே வரக்கூடாது சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் ஏன் ஏற்படுதுன்னா இதனால தான் இது பல கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால அந்த கிரகண காலங்களில் மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணுறது உங்கள் சுய முன்னேற்றத்திற்காக பண்ணும்போது நிச்சயமாக எல்லாம் ஒருநிலைப்படும் ஏன்னா உங்களை ஆளக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் சூரியன் சந்திரன் பூமி ராகு கேது இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டிலிருந்து ஒரே விதமான சக்தியை பூமிக்கு வழங்கிறதுனால அந்த நேரத்தில் உங்கள் மனசு எப்படிப்படும் டக்குன்னு நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒருநிலைப்பட்டு ஒரு உயர்வான நிலைக்கு போக முடியும் அதனால் அந்த காலகட்டங்களில் கோவிலுக்கு போகக்கூடாது மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறது உங்களை உயர்த்தி கொள்வதற்காக மந்திர உபாசனைகள் பண்ணுறது இதெல்லாமே உச்சாடனம் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் வரும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நம்ம ஜோதிடர்களும் இல்லை மாந்திரிகம் செய்பவர்களும் இல்லை மற்ற நிலைகளில் இருப்பவர்களும் மனதை ஒருநிலைப்படுத்துபவர்கள் இப்போ ஹிப்னடைஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே ஒருநிலைப்பட்டு ஒரு நிலையோடு இருந்து தன் மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது அந்த சக்தி மிக அதீதமாக வெளிப்படும் மற்ற நாட்களில் ஒரு லட்சம் முறை சொல்லி மந்திரம் சொல்லி உங்களுக்கு கிடைக்கூடிய பவர் இந்த கிரகண காலங்களில் ஒரு ஆயிரத்தி எட்டு சொன்னாலே உங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிடும் ஏன்னா உடல் மனம் மூளை எல்லா விதமான செல்களும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய காலம் இந்த கிரகண காலங்கள் அப்போ இதை மிக தெளிவாக ஜோதிடர்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தும் பொழுது நாம் வெற்றியாளர்களாக வருகிறோம் அப்போ நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக சூரிய கிரகணம் என்ன சந்திர கிரகணம் என்ன எப்படி ஏற் ஏற்படுது எதன் வழியாக ஏற்படுது இது என்னென்ன பாதிப்புகளை கொடுக்குது இது எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்றப்படும்